ஒரே ஒரு கருத்து தான் இன்னைக்கு நான் பேச வேண்டியது, ரொம்ப எளிமையான கருத்து. ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு 15-20 ஸ்லைட் மூலம் முழுசாக தகவல் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், எங்கள் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து இன்றைக்கு இருக்கிற எங்கள் முதலமைச்சர் தளபதியார் காலம் வரைக்கும் சொல்றதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் போன வருடம் எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்ன பல காரியங்களை இப்போ ஆளுங்கட்சியாக வந்தவுடன் செய்து முடித்து காமிச்சிட்ருக்கோம். அதில் முக்கியமானது இந்த 5000 ரூபா கொடுக்கணும்னு போன வருஷம் சொன்னதை வெறும் 1000 ரூபா அரசாங்கம் கொடுத்ததை கூடுதலாக மிகவும் இக்கட்டான பொருளாதார சூழ்நிலையிலும் அந்த 4000 ரூபாயை 2 தவணையாக கொடுத்து கிட்டத்தட்ட 9000 கோடி ரூபாய் அரசாங்கம் செலவெடுத்திருக்கு. அதே மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை அரசாங்கத்துடைய நிதி நிலைமையை பற்றி வெளியிடுவோம் என்று கூறியிருந்தோம். அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் உரை முடித்து ஒரு 2 வாரங்களுக்குள் அது வெளியாகும். பல வகையில் சொன்ன வார்த்தையை வேட்டை ஓரளவுக்கு குறைக்க பலர் எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சொன்னீங்களே செய்வீர்கள், உறுதியாக செய்வோம், எப்போ செய்வோம் என்றதற்கு விளக்கமாக கேளுங்க, நான் அதுக்கு தெளிவாக பதில் சொல்கிறேன். முதல் நம்மளுக்கு தெரிய வேண்டியது 2014 இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் டெல்லியில் பொறுப்பேற்ற பிறகு ஒரு லிட்டருக்கு சராசரி 10 ரூபா அப்படின்னு மாற்றியிருக்கார்கள். யோசிச்சு பாருங்கள், ஒரு 31-20 தாண்டி 32-90 மாற்றிருக்காங்க வரியை. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லலாம், இது ஏன் உங்களுக்கு வரி குறைக்கிறதுக்கு ஒரு பாதிப்புன்னு. ரெண்டு வகையில் பாதிப்பு. முதல் வந்து இவ்வளோ தண்டை கிட்டத்தட்ட 40-45% மாநிலங்களுக்கு பகிர்க்கக்கூடிய ஒரு கணக்கில் போயிட்டுருந்துச்சு. கலாலாக எக்ஸைஸ் ஆகி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிதியில் கலந்தது. இன்றைக்கு இருந்து கொடுக்காமல் இதை செஸ்ஸு சர்சார்ஜ்னு சொல்லி 1 பைசா மாநிலங்களுக்கு வராமல் இதை அவங்க முழுமையாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதோடைய விளைவை காமிக்கணும்னா வெறும் ஒரே வருடத்தில் இது பாருங்க, 19-20 இருந்ததுக்கும் 20-21 போன வருடம் இருந்ததுக்கும் இன்னும் இந்த வருஷம் இதோட மோசமாயிருக்கு. இன்னும் நடக்காததால் நான் காமிக்கலை. 2021 வருடம் முடிந்து விட்டது. மார்ச் 31 முடிந்து விட்டது. இதில் பார்த்தீர்கள் என்றால் ஒன்றிய அரசுக்கு பெட்ரோல் டீசலில் போகிற வரி 2,40,000 கோடியிலிருந்து 3,90,000 கோடி, அதாவது 63% அதிகரிச்சிருக்கு. அதனால் மாநிலங்களுக்கு போக வேண்டிய பங்கு இன்னும் குறைத்து குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அந்த மாநிலங்களுக்கு போகிற நிதி, உங்களுக்கு தெரியும் 15வது நிதிக்குழு இன்றைக்கு, அன்றைக்கு 14வது நிதிக்குழு ஃபார்முலா வகுக்கிற ஃபார்முலா கணக்கில் அடிப்படையில் பிரித்து கொடுப்பாங்க. நம்மளுக்கு சுமார் 4%, 1 ரூபா வரி மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மாற்றப்பட்டால் அந்த 1 ரூபாவில் 4 பைசா நம்மளுக்கு வரும். அப்போ யோசிச்சு பாருங்க, 4% நம்மளுக்கு வர வேண்டியது கிட்டத்தட்ட 336 கோடி ரூபா குறைஞ்சிருக்கு. அப்போ பெட்ரோல் பம்பில் விலை அதிகரிச்சிருக்கு, வரி அதிகரிச்சிருக்கு, ஆனால் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது 336 கோடி ரூபா குறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வருடம் இன்னும் அதிகம் மாற்றியிருக்கிறார்கள். அந்த எக்ஸைஸை கிட்டத்தட்ட முழுமையாக எடுத்துவிட்டு அக்ரிகல்ச்சர் செஷன் ஒன்று போட்டு 2021 இந்த 800 சொச்சம் இன்னும் 200, 300, 400 குறைய இருக்கிறது. அப்போ இந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம், எந்த கட்சியாக இருந்தால் என்ன, தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துக்கு இழப்பை ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் ஏற்றிவிட்டது, உருவாக்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில்
எங்களுக்கு இருக்கிற அடிப்படை கேள்வி, எப்படி நியாயமாகும் இன்னும் நம்ம வரியை குறைத்தால் அவங்க அதிகரிக்கிறதை ஆதரித்து அவங்களுக்கு இன்னும் கூடுதல் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்து நீங்கள் எடுத்துக்கங்க நாங்கள் எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை ஆயிரும். அது தமிழ்நாடு மக்களுக்கு நியாயம் இல்லை. ஏற்கனவே ரெண்டு கருத்து சொல்கிறேன். 1 ரூபா தமிழர், சராசரி தமிழர் 1 ரூபா வரி, டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றிய அரசால் சேர்க்கப்படுற வரியில் 1 ரூபா சராசரி தமிழர் 1 ரூபா கட்டினா 30 பைசா 35 பைசா தான் திரும்பி வருது ஏற்கனவே. அது மட்டும் இல்லை, 15வது நிதிக்குழு பரிந்துரையில் 1 ரூபா மாநிலங்களுக்கு பகிர அந்த ஒரு கணக்கில் வந்தால் வெறும் 4% தான். அப்போ விதம் ஒன்றிய அரசாங்கம் நடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டு, அதாவது டிஃபென்ஸு, ஆர்மி, பிரதமர் கட்டடம் எல்லாத்துக்கும் நம்ம வரி பணத்திலேருந்து போகுது. புது வீடு கட்டுறாருல அதுக்கெல்லாம், அதற்கு பிறகு அதில் பங்கு போட்டு கொடுக்கும் போதும் 1 ரூபா மாநிலங்களுக்கு, அதாவது மொத்த 1% 104% நம்மளுக்கு வருது. இதை இன்னும் தெளிவாக 2 வகையில் காமிக்கிறேன். இந்த ஏற்கனவே இருக்கிற ஒரு அசமம், ஒரு அநியாயம்னு கூட சொல்லலாம், இருக்கிற சூழ்நிலையில்தான் எங்களுக்கு இதற்கும் மேல் குறைத்தால் யாரோ தவறாக செய்கிற செயலுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆய்விடக்கூடாது என்று எங்களுடைய கணிப்பு. அடுத்த 2 பேஜ் பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் வரலாற்றோட பார்க்கணும். ஒரு காலத்தில் கச்சா எண்ணெய் பேரலாக வைப்பாங்க, பேரலுக்கு $112 இருந்துச்சு. அப்போ மொத்த பெட்ரோல் வரி வெறும் 69 ரூபா தான் 1 லிட்டருக்கு. அதில் மாநிலத்துடைய வருமானம் 14 ரூபா 47 பைசா, உற்பத்தியுடைய விலையும், ஏன் உற்பத்தியுடைய விலையும் ஒன்றியத்தோடைய வரியும் ஒன்றா சேர்க்கணும்னா, நிறையா உற்பத்தி செய்கிறது ஒன்றியத்தோடைய பிஎஸ்யூஸ், இந்தியன் ஆயில், பாரத் ஆயில், இதெல்லாம் அரசாங்கத்தால் நடத்தப்படுற நிர்வாகங்கள். இது அப்படியே பார்த்தீங்கன்னா 2015 கிட்டத்தட்ட $40 ஆயிடுச்சு, 2020 திருப்பி அதே மாதிரி $40 ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு லிட்டர் விலை 98 ரூபா, அதில் 23 ரூபா தமிழ்நாடு அரசாங்கத்துடையது, 70 ரூபா உற்பத்தி மற்றும் ஒன்றிய அரசாங்கத்துடையது. இன்னும் குறிப்பாக சொல்கிறேன், இதில் டீசல் காமிச்சிடும், இன்னும் 2-3 கருத்து தான் இருக்குது, இது முடிச்சிடும். டீசல் மாதிரி இதே கதை டீசலில் இன்னும் அதிகமாக, டீசலில் 17 ரூபா தான் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வரி, 72 ரூபா ஒன்றிய அரசாங்கத்தையும் அந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கும் அவங்க நடத்துகிற கம்பெனி கார்ப்பரேட்டுகளுக்கும் போகிற விலை. இப்போ யோசிச்சு பாருங்கள், 2011 $111 கச்சா எண்ணெய் பேரல் இருந்தபோது வெறும் 43 ரூபா 99 பைசா தான் டீசல் விலை. இன்னைக்கு வெறும் $44 கச்சா எண்ணெய் இருக்கும்போது 92 ரூபா டீசல் விலை. இது எப்படி நியாயமாகும்? ஒரு எவ்வளோ வரி கர்நாடகா, பாம்பே இல்லாத மகாராஷ்டிரா, அசாம், கோவா, நாகாலாந்து, சத்தீஸ்கர், இவங்களெல்லாம் எடுக்கிறதோட கம்மியாக தான் தமிழ்நாடு அரசாங்கம் வரி எடுக்குது பெட்ரோல் டீசலில். சரி, இதில் இன்னொன்று குறிப்பாக பார்க்கணும். இந்த ரைட் சைடில் இருக்கிற பல மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், வெஸ்ட் பெங்கால், ஹிமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, திரிபுரா, இவங்கெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு 1 ரூபா கொடுத்தாங்கன்னா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 10 ரூபான்னு வரி திருப்பி வாங்குறாங்கள். இது 15வது நிதிக்குழு திட்டமிடுதலில். அதனால் ஏற்கனவே ஒன்றிய அரசை வச்சு தான் உங்கள் பட்ஜெட்டே நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டீசலில் வரி குறைக்கிறது பெரிய வித்தை இல்லை, அதுவும் ரொம்ப குறைக்கலை. நம்மளோட யாருமே நம்மளுக்கு பாதி அளவெல்லாம் இல்லை. நம்ம வந்து அங்கேருந்தும் வராது, நம்மளும் வரியை தீட்ட முடியாது, அது எப்படி அரசாங்கத்தை நடத்துறது நம்ம?
இன்னும் குறிப்பாக நான் அஞ்சு சம்பவம் மாத்திரம் சொல்லிடுறேன். ஒன்று, 2006 தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கிறது என்று தெரிந்து 12/6/2006 ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முறை டீசலில் கலால் விஏடி கூட்டு மதிப்பு வரியை குறைத்தார், பம்பில் குறையணும்னு. இன்னொரு முறை 2008 மீண்டும் 2% குறைத்தார் விஏடி. அதே போல் 2011 மார்ச்சில் பெட்ரோல் விஏடியை 3% குறைத்தார். அப்போ விலை அதிகமாக இருக்கும்போது குறைச்சிக்கிட்டே இருந்தார் தலைவர் கலைஞர். இதே மாதிரி மன்மோகன் சிங் அரசாங்கமும் உண்மையை சொல்லணும், 2009 2014 பல முறை எக்ஸைஸையும் குறைத்தார்கள். இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் எல்லாத்தையும் நஷ்டத்தில் நடத்தினார்கள். பம்புக்கு விலை வரக்கூடாது, அதனால்தான் 110-120 கச்சா எண்ணெய் இருந்தபோது கூட ஒரு லிட்டர் பெட்ரோல் இந்த விலை போய் அடையவில்லை. மக்களுக்காக நடக்கிற அரசாங்கம் மறைமுக வரிகள் விஏடி எக்ஸைஸ் இதெல்லாம் குறைத்தால்தான் சாமானிய மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நல்லது என்றதனால், பொருளாதாரத்துக்கும் நல்லது என்றதனால் UPA 2 டெல்லியிலையும் செஞ்சது, தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டிலையும் செய்தார். இந்த எங்களுக்கு முன்னால் இருந்த அரசாங்கம் 2017 டீசல் மீதும் பெட்ரோல் மீதும் இருக்கிற விஏடியை அதிகரித்தார்கள். அன்றைக்கு நானே எந்திரித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். எதிர்ப்பு தெரிவிக்கும் போது சொன்னேன், இந்த ஆயில்லாம் கமாடிட்டி சைக்கிளில் இருக்குங்க, இந்த சைக்கிளில் இருக்கும்போது ஏற்கனவே 110 போனும்போது நீங்கள் இதை சரி பண்ணல, அதுக்கப்புறம் சரிஞ்ச பிறகும் நீங்கள் இது பண்ணல, இப்போ 20-30 தொட்டுட்டு திருப்பி ஏற ஆரம்பிச்சிருச்சு, $52 கச்சா எண்ணெய் வந்துருச்சு அன்னைக்கு பேசுகிற அன்னைக்கு, இப்போ போய் நீங்கள் விஏடியை அதிகரித்தீர்கள் என்றால் ஒன்று, பம்பில் ஏற்கனவே இருக்கிற விலை இன்னும் கூடும், இரண்டாவது ஏதாவது ஒரு ஷாக் வந்தோ இல்லை இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகியோ கச்சா எண்ணெய் இன்னும் அதிகரித்தார், அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு உண்மையாயிருச்சு, லிட்டருக்கு 100 இருப்போது பெட்ரோல், அப்போ பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்படும், ஏழை எளிய சாமானிய மக்கள், ஏன்னா இது இன்புட் காஸ்ட், விவசாயிக்கும் டீசல் வாங்கணும், மீனவருக்கும் டீசல் வாங்கணும், காய்கறி எங்கேயாவது கொண்டாந்து கொடுக்கறதுக்கும், விவசாய இடத்துலேருந்து சந்தாவை கொண்டாடுறதுக்கும் உழவர் சந்தை கொண்டாடுறதுக்கும் கொடுக்கணும், பொருளை நகர்த்துக்கு, ஸோ இட் இஸ் அ இன்புட் காஸ்ட் இன் த எக்கானமி, இதெல்லாம் பண்ணணும். ஆனால் அப்போ கேட்கல. ஆனால் இந்த அரசாங்கம் முழுசாக தப்பாக பண்ணுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். போன வருடம் 2020 எப்போ கச்சா எண்ணெய் $30 ஒரு பேலராக இருந்ததோ, அதாவது இயற்கையாக அதிகரித்து கொண்டிருக்கிற சைக்கிள், கொரோனா கோவிட் வந்ததுனால திடீர்னு விழுந்துருச்சு பெட்ரோல் விலை, வந்து கச்சா எண்ணெய் விலை வந்து $65 பேலர்லேருந்து $20 அப்படியே சரிஞ்சிருச்சு, உடனே எங்களுக்கு வருமானம் வராமல் போயிடுச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் சரிஞ்சால் நம்மளுக்கு பாதிப்பு வரும்னு 10% எடுத்துகிட்டு இருந்த விஏடியை ரூபாய் கணக்காக மாற்றி 34% பெட்ரோல் இருந்ததை மாற்றி 15% 13 ரூபாயும் அப்படின்னு மாற்றி, டீசலுக்கு 25% இருந்ததை 11% 9.62 மாற்றினாங்க. ஏன் மாற்றினாங்க, திருப்பி சரிஞ்சால் நம்மளுக்கு வருமானம் குறையக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கு என்ன ஆயிருக்கு, அது மக்களுக்கு நன்மையை கொடுத்துருக்கு. ஏன், ஏன்னா $30 சரியாமல் இன்னைக்கு திருப்பி $60-65 அதிகரிச்சிருச்சு. அப்போ முழுசாக 10% கொஞ்சம் 10% ரூபாய் என்று மாற்றினதனால் தமிழ்நாட்டுடைய வரி வருமானம் குறைஞ்சிருக்கு, மக்களோட பலன் கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு ஏற்கனவே செயலெல்லாம் நடந்த பிறகு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மீண்டும் கடைசியாக சொல்கிறேன், 2,40,000 வாங்கிட்டு இருந்த மத்திய ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு 3.90 லட்சம் எடுக்கும் போது, இது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன். எப்போ இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோ அன்றைக்கு செஸ் சர்சார்ஜ், அதாவது மாநிலங்களுக்கு பகிராமல் முழுமையாக எடுத்துக்கொள்கிற நிதி மொத்த வரி வருமானத்தில் வெறும் 12% தான் இருந்துச்சு. 12%
ஒன்றிய அரசாங்கம் மட்டும் எடுத்துக்கொள்ளும் 88% பகிர்ந்து கொடுக்கும், அதெல்லாம் 42%. நாங்கள் இன்றைக்கு செஸ்ஸு சர்ச்சார்ஜ் செஸ்ஸு சர்ச்சார்ஜ் செஸ் எல்லாமே செஸ்ஸு 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 சர்ச்சார்ஜின்னு போட்டு கிட்டத்தட்ட 3.5 மடங்கு அதிகரித்து, அன்னைக்கு இருந்த அவங்க ஆட்சிக்கு வந்தபோது 1,67,000 கோடி கிட்டத்தட்ட 68,000 கோடி செஸ்ஸில் சம்பாதிச்சிட்டு இருந்த ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு 450,000 கோடி போன வருடம் மட்டும், முடிஞ்ச வருடம் எதிர் வருடம் நான் சொல்ல, இப்போ கூடுதலாக செஸ் போட்டிருக்காங்க டிசைனில். அப்போன்னா 23.7%, 1 ரூபா வரி வந்தால் 23.7% ஒதுக்கிடுறார்கள். நம்மகிட்டேந்து எடுக்கிற பணத்தை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடாது என்று ஒதுக்கி ஒன்றிய அரசாங்கம் இந்த பணத்தை வைத்து தான் ஓடுது. அப்போ பகிர்ந்து கொடுக்கறதே கிட்டத்தட்ட 3,00,000 கோடி குறைச்சிட்டதனால், அதற்கு பிறகு எப்படி இந்த வரியை போடுறாங்கன்னா அதை மாநிலத்துக்கு எதுவுமே கிட்டத்தட்ட இப்போ 32.5 ரூபா மொத்த வரி டீசலில் போட்டால் அதில் வெறும் 1.80 ரூபா தான் பகிர்ந்து கொடுக்குறார்கள். 31 ரூபா 30 கிட்டத்தட்ட 30 ரூபா 70 பைசா அவங்களே எடுத்துக்கிறாங்க. இதனால்தான் எங்களால் உடனடியாக இந்த செயலை செய்ய முடியவில்லை. ஆனால் நாங்கள் கொடுத்த வார்த்தையை எவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு இந்த பேரிடரை தாண்டி அரசாங்கத்தோடைய நிதி ஓரளவுக்கு திருத்தி இந்த ஏற்றத்தாழ்வை, இந்த அசமமை, இந்த அநியாயத்தை திருத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கொடுத்த உறுதியை நிறைவேற்றுவோம் என்று கூறி நான் முடித்துக்கொள்கிறேன். கேள்வி இருந்தால் கேளுங்க. அதாவது மாநில அரசு கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்ற வேண்டும், இது வந்து சுதந்திரத்துக்கு பிறகு இதுதான் முதல் அரசுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. எத்தனையோ அரசாங்கங்கள் இருந்திருக்காங்க, 74 வருடம் ஆகிட்டு நம்ம சுதந்திரம் பெற்று, இந்த அளவுக்கு மாநில உரிமைகளை பறிக்கும், மாநில நிதியை பறிக்கும், மாநில அதிகாரத்தை பறிக்கும், மாநில உரிமையில் இருக்கிற பட்டியலில் இருக்கிற தலைப்பிலெல்லாம் ஒன்றியத்திலேயே சட்டத்தை உருவாக்கி இதெல்லாம் பண்ணுறது இந்த வரலாற்றில், நாட்டு வரலாற்றில் நம்ம பார்த்ததில்லை. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வியோ அந்த அளவுக்கு நான் பதில் சொல்வேன். வரலாற்றில் காணாத ஒரு தீவிரமான, அதான் சரியான வேர்டு, தீவிரமான சென்ட்ரலைசேஷன், எல்லாமே நாங்கள் தான், நாங்கள் தான் எல்லா நிதி, நாங்கள் தான் எல்லா சட்டம், என்ன சாப்பிடணும், எப்படி பேசணும், யாருக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், யார் எப்படி வேலை செய்யணும், எல்லாமே நாங்கள் தான் சொல்லுவோம், அதுவும் நாடு பூரா ஒன்றா தான் செய்யணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு விரும்பும் போது. ஆனால் ஆர்பிஐ மூலமாகவும் வங்கி மூலமாகவும் சொல்லுவாங்க, இல்லை இல்லை வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு, அங்கெல்லாம் இனிமேல் ப்ரையாரிட்டி செக்டர் லெண்டிங் பண்ணவே தேவையில்லை, இலவசமோ இல்லை குறைந்த வட்டியில் இருக்கிற கடனோ போய் பாக்கி மாநிலத்தில் கொடுங்க, இல்லை இல்லை நிதிக்குழு சொல்லுது, இல்லை இல்லை வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு, அதனால் 1 ரூபா வரி வாங்கினா 35 பைசா 32 பைசா கொடுத்தா போதும், ஆனால் உத்தரப்பிரதேசில் 1 ரூபா வரி வாங்கினா 2 ரூபா கொடுப்போம், பீகாரில் 1 ரூபா வரி வாங்கினா 3 ரூபா கொடுப்போம், இது நீடிக்கவே முடியாது. அதான் பல முறை சொல்கிறோம், நீங்கள் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது ரொம்ப கடினமான சூழ்நிலையில் போய் சேர்க்கிறது. இதே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லையும் நான் சொல்லியிருக்கிறேன், ஒன்றியம் என்றது மாநிலங்களோடைய ஒன்றியம், அதுதான் சட்டமைப்பு. நீங்கள் மாநிலமே இல்லாத மாதிரி சிலர் சொல்லுவாங்க, மாநிலத்தெல்லாம் ஒரு மாநகராட்சி அளவுக்கு தான் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்ற மாதிரி குறைத்து விட்டு எல்லா மாநில உரிமையும் டெல்லியிலேருந்து எடுத்து பண்ணுறது, இது சாத்தியமில்லை. எங்கள் தலைவர் பல வகையில் இதை எடுத்து சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் ஆன பிறகு நாளைக்கு முன்னால் டெல்லிக்கு போயிட்டு வந்தபோதும் இந்த பட்டியலில் இதெல்லாம் திருத்தியே ஆகணும் என்று கூறி வந்திருக்கிறார். செயலில் பார்ப்போம் என்ன விளைவு கிடைக்குது. அப்படி
பாருங்க இவர மாதிரி எனக்கு வரம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் நான் உங்களுக்கு எதுவும் பணம் கொடுத்து செட் பண்ணல, உண்மைதானே சார்? ஏன்னா நாங்க வாக்கு இந்த தயாரிக்கும் போது திருப்பி வந்து இன்னும் கூடுதலா செஸ் போடுவாங்க பட்ஜெட்ல, நாங்க கனவு காணலை. கிட்டத்தட்ட எக்ஸைஸ் ஜீரோ ஆக்கிட்டு எல்லாத்தையும் செஸ் ஆக்கிடுவாங்க. இந்த அதாவது நான் சொல்றது, இந்த 300 கோடி ரூபாய் குறைஞ்சதுக்கு மேல் இந்த தடவை பாதிக்கு மேல் குறைஞ்சிரும். அது நாங்க வாக்கு அந்த மேனிபெஸ்டோ தயாரிக்கும் போது நாங்க கனவு காணலை இது நடக்கும், அதற்கு பிறகு நடந்திருக்கு. அதனால் எங்களுக்கு எதிர்பாராத நடந்ததை எங்களால் தாண்டி வர முடியவில்லை. எதுவும் தேதி போட்டிருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் கேக்குறேன், எதுவும் தேதி சொன்னாங்களான்னு கேக்குறேன். ஏங்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, தேதி போட்டாங்களா? ஏங்க ஒருத்தர் கேட்கறாங்க, நீங்க அவங்களுக்கு அறிவு பத்தல நீங்க கேக்குறீங்களா? அவங்களுக்கு தான் அறிவு இருக்குல்ல, அவங்க கேட்கட்டும், பெண்களுக்கு உரிமை இல்லையா? நான் என்ன சொல்றேன், வாக்குறுதி கொடுத்தா 5 ஒரு அரசாங்கம் நடக்கும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுவோம். நாங்க அறிக்கை வெளியிட போறோம் பாருங்க. ஏற்கனவே 4.85 கோடின்னு சொன்ன கடனே தவறான கடன், அதற்கு மேல 5 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல விட்டுட்டு போயிருக்காங்க. வட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வட்டி கட்டிட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு. நாங்க தகவல் பத்தலை சரியில்லைன்னு சொல்லிதானே சொன்னோம், வெள்ளை அறிக்கை கொண்டாடுறோம் வெள்ளை அறிக்கை கொண்டாடுறோம். நாங்க எதிர்பார்த்ததோட மிகவும் மோசமாக இருக்கு நிதிநிலை. இதையெல்லாம் வெளியெடுத்து மக்கள்கிட்ட சொல்லுவோம், நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்ல, மக்கள் ஏத்துக்கிறாங்களோ பார்ப்போம். நாங்க முதல் வந்திருக்கோம், 10 நாள் 15 நாள் கண்டுபிடிக்கிறோம், இவ்வளவு மோசமா இருக்குன்னு நினைச்சது இங்க குழியில இருக்கோம். அதனால் எப்ப முடியுமோ நாங்க செய்ய போறோம், மக்கள் ஏத்துக்குவாங்களா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க நினைக்கிறது நீங்க நினைச்சுக்கங்க. என்னங்க ஏங்க என்னங்க அழுத்தம் என்னங்க போடுறது? நான் கணக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு கணக்கு பண்ணி தெரியல, நான் என்ன சொல்றேன்? நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா இல்லையா? 2:39 to 3:59 ஆனது தப்பா கரெக்டா? கணக்கு கணக்கு தப்புனா என்ன சொல்லுங்க? கணக்கு தெரியலன்னா என்ன சொல்றீங்க? சுமை போடுறீங்க, அழுத்துறீங்க. நம்பர் நம்பர் தாங்க, நான் என்ன சொன்னாலும் ஒரே நம்பர் தான். எங்க என்னங்க பேசுறீங்க? நீங்க நீங்களா கணிப்பு வச்சுக்குவீங்க எது நம்பி இருக்குன்னு? நாங்க இன்னும் 1 மாசம் ஆகி முழுசா கொரோனால அதை தடுக்கிறதுல பணியில இருந்து இன்னும் ஆளுநரையும் ஆரம்பிக்கல, இன்னும் வெள்ள அறிக்கையும் வரல, இன்னும் நிதிநிலை அறிக்கையும் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை வர வேண்டியிருக்கு. 5 வேலையை 1 வாரத்துல பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தவறு. நாங்க 10 பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். தகவல் அவ்வளோ வெளியீடு வரலை. பாருங்க எத்தனை வெள்ளை அறிக்கை வரப்போகுது, அந்த வெள்ளை அறிக்கை வரும்போது என்ன முழு சூழ்நிலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், டாஸ்மாக்கை வச்சு அரசாங்கம் நடக்கிறதுலாம் தவறான கருத்து. அது நான் எத்தனையோ அளவில் கணக்கோடு சொல்லியிருக்கிறேன், ஆனால் அறிக்கை வர வர உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் அடிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால ஒரே ஒரு கடைசி கணக்கு சொல்கிறேன். டாஸ்மாக்லேருந்து வர்ற மொத்த வருமானம் 30 to 35,000 கோடி ரூபா. ஆனா 15th நிதிக்குழு, 14th நிதிக்குழு, ஆர்பிஐ, சிஏஜி தணிக்கை குழு, 4 சொல்ற கருத்தை நான் 2017 திருப்பி 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 சட்டமன்றத்தில் சொல்லிட்டு இருக்கேன். மாநிலத்தோடைய சுய வருமானம், ஸ்டேட் ஓன் ரெவன்யூ, உற்பத்தியில் 10.5-11% இருந்தது தலைவர் கலைஞர் காலத்திலையும் அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும். ஏன் அம்மையார் ஜெயலலிதா முதல் முறை சிறைக்கு போன பிறகு 2014 பிறகு ஏன் அது சரிஞ்சு சரிஞ்சு இப்போ கொரோனா வர்றதுக்கு முன்னாலேயே 7% வந்துட்டு இப்போ 5.5-6 இருக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருடம் உற்பத்தியில் 3% வருமானத்தை இழந்து விட்டோம்னு எல்லாம் சொல்றாங்க. 14th Finance Commission, 15th Finance Commission, சிஏஜி, ஆர்பிஐ. உற்பத்தி 20 லட்சம் கோடி, 3%னா 70,000 கோடி. அப்போ வருமானத்தில் 70,000 கோடி இழந்தவர்கள் அதை திருத்தினால் ஏன் நம்மளுக்கு 30,000 கோடி தேவைப்படுது?
முந்தானேத்து நினைக்கிறேன், ஆமாம் வெள்ளிக்கிழமை முந்தானேத்து நானும் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் முதல் ரீஜினல் மீட்டிங் நடத்தினோம். அதாவது ஜிஎஸ்டி கட்டுறவங்க, வணிக வரி கட்டுறவங்க, வணிகர்கள், அது இல்லாமல் அதிகாரிகள் ஒரு 6-8 மாவட்டத்திலேருந்து கூப்பிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடத்தினார். அதெல்லாம் எனக்கு என்னை தலைமை உரையாற்ற கூப்பிட்டார். நான் சில கருத்துக்களை வைத்தேன், அதெல்லாம் இப்போ பேப்பரில் வந்துடும். அவர் சொன்ன முக்கிய கருத்து என்ன சொன்னார், இன்னும் 6 வாரம் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததில் நேரம், ஆனால் இன்னைக்கே எனக்கு தெரிய வருது இன்றைக்கு நம்ம தீட்டுற 95,000-96,000 கோடி இந்த வரி தலைப்பில், ஜிஎஸ்டி தலைப்பில் என் கணிப்பில் சுமார் 50% தான் வர வேண்டியது வருது. நிறைய தவறு நடக்குது. 10-10 அறையை வச்சுக்கிட்டு நிறைய இன்புட் கிரெடிட்லாம் போடுற, டாக்குமெண்ட் போடுறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எந்த அளவுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை நாங்கள் பின்பற்றணும்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்னை காமிச்சு சொன்னார், இந்த அமைச்சர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஏற்றுக்கொண்டாரோ, அதே அளவுக்கு சொல்கிறோம். ஒரு புறம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், இன்னொரு புறம் இந்த தவறுகளை நிறுத்துறது இருக்கிறதுலே முக்கியம். கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் சட்டம் உருவாக்கியிருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்கம் டேக்ஸ் வயலேஷனில் இது வந்து ஃபைனான்ஷியல் அஃபென்ஸ் தான், இது ரொம்ப தாண்டி போனால் தான் கிரிமினல் அஃபென்ஸ். ஆனால் ஜிஎஸ்டி வயலேஷன்னா இது கிரிமினல் அஃபென்ஸ். அதனால் இந்த மாதிரி சட்டம் இருக்குது, இதையெல்லாம் நாங்கள் திருத்தப் போகிறோம் என்று துறை அமைச்சர் உரையாற்றியிருக்கிறார். அவரோடு இணைந்து அதுலேயும் திருத்தலாம். சரி, இன்னும் ஒன்று சொல்கிறேன், இப்போ கேட்குறதுனால கடைசியாக ஒன்று சொல்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நான் 5 ஆண்டுகள் எம்எல்ஏயாக இருந்திருக்கேன், ஒவ்வொரு ஆண்டும் அமைச்சர் சொல்லுவார், தொழில்துறை அமைச்சர், தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு வரம் பெற்ற 7-8 மாநிலங்களில் ஒரு பெரிய மாநிலம், மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ், மினரல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், அதில் கார்னெட்டு, மேக்னசைட்டு, அலுமினைட்டு, பாக்ஸைட்டு, லைம் ஸ்டோனு, கிரானைட்டு, எத்தனையோ மெட்டீரியல் சொல்லுவார். உண்மை அப்போ இவ்வளோ இறைவன் வரம் பெற்ற அருள் பெற்ற மாநிலமாக இருக்கும்போது இந்த துறையிலிருந்து எவ்வளோ வருமானம் வருது? நம்ம உற்பத்தி நான் சொன்னேன் 20 லட்சம் கோடி, நம்ம பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி சராசரி. போன வருடம் இந்த துறையில் வந்த வருமானம் 1000 கோடி, 900 கோடி. போன வருடம் தமிழ்நாடு மினரல் கார்பரேஷன் நஷ்டத்தில் நடத்தப்பட்டது. இதையெல்லாம் திருத்தினால் உறுதியாக 10,000 கோடி வர வேண்டிய துறைகள். அதனால் அடிப்படையாக மேலாண்மை சரியில்லை. நம்ம ஒரு வளர்ற நாட்டில் இருந்தாலும் மாநிலம் என்றது ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாநிலங்களில் இன்றைக்கும் இருக்கிறோம். ஃபஸ்ட்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த அம்மையாரே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்களே, நான் நூமரோ ஊனோவாக உருவாக்க போகிறேன், நான் நூமரோ ஊனோவாக உருவாக்க போகிறேன். உருவாக்க முடியும் சரியான தலைமை இருந்தால். சரியான தலைமை இல்லாததனால் கடைசி ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் சரிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு சிறந்த தலைவர், சிறந்த முதலமைச்சர் எங்களுக்கு இருக்கிறார். கொஞ்சம் நேரம் கொடுத்துப்பாங்க. நேற்று வந்தவங்களை ஏன் பண்ணல, ஏன் இது பண்ணலைன்னா கொஞ்சம் நேரம் கொடுத்து பாருங்கள். நாங்கள் தெளிவாக சொல்கிறதை செய்வோம். நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மீட்டு அதை தாண்டி சிறப்பாக நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். புரியல, கடைசி சொல்லுங்க, யார் குறைக்கும் போது நாங்க வேணும் சொல்லிருக்கோம். ஆமா,
எங்க எங்க தலைவர் குறைக்கிறது நான் சொல்லுவேன்னா என்னங்க பேசுறீங்க எங்க வேணாம் வேணாம் தயவுசெய்து நான் அரசியல்லே இல்லை நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது எங்க தலைவர் குறைக்கும் போதெல்லாம் நான் எம்எல்ஏவும் கிடையாது சட்டமன்றத்திலையும் கிடைக்காது என்ன அமெரிக்காவில் உட்காந்துட்டு எருவுது என் தலைவரை நான் எதிர்ப்பு சொல்லிட்டு இருந்தேனா என்னங்க பேசுறேன் சரி வேற யாராவது கேள்வி கேளுங்க ஏதாவது புது ஏதாவது புது கேள்வி இருந்தா கேளுங்க இதெல்லாம் எனக்கு பதில் சொல்றதுக்கு இல்ல ஒன் ஆர் நோ திஸ் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ எனிபடி எல்ஸ் ஹாஸ் அ க்வெஸ்சன் ஆஸ்க் மீ நோ 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 ஓ நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கங்க சரி ஏங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் பாரத் பெட்ரோலியம் அப்ப நஷ்டத்துல நடந்ததுனால தான் இன்னும் இல்லைங்க அவங்க வந்து ரிசர்வ் வச்சு தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் தான் நஷ்டத்தில் நடத்துனாங்க அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய் 130 80 60 40 20 குறைஞ்சும் போது இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் பாரத் பெட்ரோலியம் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இயக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் வரலாற்றில் கொடுக்காத டிவிடெண்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு எடுத்தாங்க இந்த அரசாங்கம் இந்த என்டிஏ அரசாங்கம் அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தும்போது எப்படி சொல்ல முடியும் பழைய பிரச்சனைன்னு நீங்க பேங்க வேணா சொல்லுங்க எது யாரோடைய கெட்ட கடன் அதுவும் நான் பதில் சொல்றேன் ஆனா இன்னைக்கு இல்ல ஆனா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏங்க ஒரே ஆள் திருப்பி திருப்பி கேளுங்க யாராவது ஒருத்தர் கேள்வி கேளுங்க நான் அதாவது நான் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன் ஏன்னா சிலருக்கு தெரியும் ஒரு பட்ஜெட் முடியும் போதும் நான் எதிர்கட்சியில் இருக்கும்போதே கூப்பிட்டு 2-3 மணி நேரம் பேசுவோம் ஏதாவது தத்துவத்தை பகிர்வதற்கு ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு வளர்ந்த நாடு இல்லை கிட்டத்தட்ட எல்லா மேல் நாடுகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் யார் ஆள்றாங்களோ மெயின் 2 பார்ட்டிஸ்க்கு வித்தியாசம் பொருளாதார ரீதியாக தான் இருக்கும் இது வந்து சுயமரியாதையா இல்லையா இல்லை ஹிந்துத்துவாவா இதெல்லாம் ரொம்ப கம்மி இப்போ கொஞ்சம் வளராருங்க ஆனால் அமெரிக்காலேயோ இல்லை லண்டன்லேயோ இல்லை வேற எங்கேயாவது போனால் ரைட்டு லெஃப்ட்டுன்னு வாங்க யார் கொஞ்சம் சோஷியலிசம் கம்யூனிசம் பக்கம் போகிறது ஜாஸ்தி யார் கொஞ்சம் கேபிட்டலிசம் மார்க்கெட் சந்தான் பக்கம் போகிறது ஜாஸ்தி இதுதான் அடிப்படை வித்தியாசம் அந்த வழியில் பார்த்தா இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லாமே வேறு அடிப்படையில் தான் வித்தியாசம் இருந்தது நான் சொல்கிற சுதந்திரத்திலேருந்து இந்த 2014 இன்னும் சொன்ன 2016-17 இந்த இதே பிரதமர் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சோசியலிஸ்ட் மாடலில் தான் இருந்தோம் ஏழை எளிய மக்களுக்கும் சாமானியர்களுக்கும் அதிகமாக பொது சேவைகள் பொருட்கள் குடி தண்ணி ரோடு கேஸு இதுதான் முக்கியம் முதலாளித்துவத்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை கொடுக்க தேவையில்லை அவங்களா வளர்றாங்க ஏற்கனவே அப்படின்ற சூழ்நிலை இருந்தது இப்போ என்ன இருக்கிற சூழ்நிலைன்னா இது நான் அப்புறமா உங்களுக்கு சேர்க்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இது இதெல்லாம் பேசணுமோ இதுக்கெல்லாம் அடிப்படையாக நான் ஒரு டாக்குமெண்ட்டை அனுப்புகிறேன் நேர்முக வரி அதாவது கார்பரேஷன் கார்பரேட்ஸ்லேருந்தும் கம்பெனிலேருந்தும் பணக்காரங்கிட்டேருந்து அதிகமாக எடுக்கிற இன்கம் டேக்ஸும் மிகவும் சரிந்து வேற வழி இல்லாமல் அந்த வருமான இழப்பை பொதுமக்களிடம் தீற்ற அளவுக்கு வந்துருச்சு இந்த அரசாங்கம் இது ஃபேக்சுவல் இது வந்து அடிப்படை தத்துவத்தில் பிழைவு என்று நான் சொல்கிறேன் நான் வந்து செயலை எந்த செயலை சொல்ல ஆமாம் 30வது தடவையா 40வது தடவையா 50வது தடவையா ஏன் 50 தடவை பண்ணுறீங்க ஏன்னா உங்களுடைய தத்துவமே தவறான தத்துவம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் நான் திருப்பி சொல்கிறேன் நம்மளுடைய கடமை நிதியை தீட்டணும் நிதி தீட்டலைன்னா அரசாங்கம் நடத்த முடியாது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் ஒரு 10-11% சுயம்போ நம்ம ஒன்றியத்துக்கு கொடுக்கல திருப்பி 4.5 வாங்கி 15% உற்பத்தியில் நம்மளுடைய பட்ஜெட் இருந்தால் வருமானம் இருந்தால் அது நல்ல மேலாண்மை இது முதல் கடமை இரண்டாவது கடமை நல்ல பொது பொருட்கள் சேவைகள் உருவாக்கணும் எல்லாருக்கும் குடி தண்ணி எல்லாருக்கும் நல்ல பள்ளி
எல்லாருக்கும் நல்ல கல்லூரி, எல்லாருக்கும் நல்ல குப்பை அகற்றல், பாதாள சாக்கடை திட்டம், சாலை திட்டம், இது ரெண்டாவது. மூணாவது, இருக்கிறதுலேயே பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள், அதுவும் மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், முதியோர்கள், இவங்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கறது, எப்படியாவது இவங்களுடைய அடிப்படை வாழ்க்கை, யாருமே உணவு இல்லாமல் போகக்கூடாது, யாருமே ஒரு இடம் தங்குறதுக்கு இல்லாமல் போகக்கூடாது அப்படின்றது, டேக்கிங் கேர் ஆஃப் த வீக்கஸ்ட், சேஃப்டி நெட்ன்றது மூணாவது. நாலாவது, வளர்ச்சிக்கு உட்கட்டமைப்பை உருவாக்குறது, போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், இதெல்லாம் கொண்டாந்து தனிநபர்கள் லாபத்துக்காக வந்து ஆர்வத்தோடு அவங்களை ஈர்த்து, அவங்க ஆர்வத்தோடு வந்து முதலீடு செய்து வேலை வாய்ப்பு உருவாக்கி வளர்ச்சி வந்து அதனால் வரி நம்மளுக்கு வர்றது. இது வந்து ஒரு நல்ல சைக்கிள். இதில் உறுதியாக நம்ம சொல்ல வேண்டியது, 60% வரியாவது நேர்முக வரியிலேருந்து தான் வரணும். யார்கிட்டேருந்து எடுக்கிறேன்னு தெரிஞ்சிட்டு தான் இது நியாயம். ஏன்னா 2 லட்சம் சம்பாதிக்கிறவட்ட வரியே இருக்கக்கூடாது, 5 லட்சம் சம்பாதிக்கிறவட்ட 5%, 40 லட்சம் சம்பாதிக்கிறவட்ட 30%, இந்த மாதிரி. ஏன்னா எல்லாத்துக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு அடிப்படை தேவை இருக்குது. அதே மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட நிறையா சதவீதம். இன்றைக்கி இது பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட 38-40% கார்ப்பரேட்லேருந்து வந்துட்டு இருந்த வரி மொத்த வரியில் இன்றைக்கி 23% சரிஞ்சு விட்டது. இன்கம் டேக்ஸில் ஒரு காலத்தில் 18-19 வந்துட்டு இருந்தது, இன்றைக்கும் அதே 21-21.5 இருக்குது. அப்போ மொத்த நேர்முக வரி கிட்டத்தட்ட 10-12% குறைந்து விட்டது. இந்த வரியை யார்கிட்டருந்து எடுக்கிறீங்க? சாமானியர்கிட்டருந்து எடுக்கிறீங்க, பொதுமக்கள்கிட்டருந்து எடுக்கிறீங்க. அதனால் அடிப்படை தத்துவமே எங்களுக்கு விரோதமான தத்துவம்னு முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த வரி தத்துவம் இது தவறா. நாங்கள் இப்போ நான் திருத்தம் சொன்னதெல்லாம் நான் என்ன சொன்னேன், நான் போய் சாமானின்ட்டு திருப்பி பெட்ரோல் வரி போட்டால் நான் சொன்னேன், நான் சொன்னேன் மைனிங்கில் வரலை, மைனிங்கில் எங்களுக்கு வரலைன்னா என்ன, யார்கிட்ட போகுது? பணக்காரங்க ராயல்ட்டியோ வரியோ கட்டாமல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நாங்கள் தடுத்து வருமானத்துக்கு ஈட்டுவோம். அதே மாதிரி வணிக வரியில் ஜிஎஸ்டியில் நிறைய தவறு நடக்குது, அது ஏழையாக பண்ணுறாங்க, பணக்காரங்க தானே பண்ணுறாங்க. அப்போ எங்கேருந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு நல்லா தெளிவாக இருக்கும். இப்போ தான் வந்தோம், எங்க தகவல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் இங்கே நாளைக்கு ஆளுநர் உரையிலையும் பாருங்கள், நான் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் பாருங்கள், எவ்வளோ தகவல் சேர்க்கறதுக்கு முக்கியத்தை கொடுக்குறோம், என்னன்னா எங்கெங்கே நடக்குதுன்னு தெரிந்தால் தானே எங்களுக்கு தெரியும். எங்கள் தலைவர் கலைஞர் சொன்னார், சிந்தாமல் சிதறாமல் சேர்க்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை, வரியை சிந்தாமல் சிதறாமல். அதற்கு தகவல் இல்லைன்னா எங்கே தான் சிந்துது, எங்கே தான் சிதறுதுன்னு எப்படி தெரியும்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது, இதையெல்லாம் திருத்தியே ஆகணும். இதை எங்கே மாத்திரம் சொல்ல, ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதே கருத்தை 2 முறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் முடிவெடு, இப்படி போகலாமா அப்படி போவான்னு சொல்கிறீங்க, 100% தகவல் உங்கள்கிட்ட தானே இருக்குங்க, நீங்கள் தானே ஜிஎஸ்டி நெட்ஒர்க்கு நடத்துகிறீங்க, எங்களோட எஸ்ஜிஎஸ்டி கூட நீங்கள் தானே சேர்த்து திருப்பி கொடுக்குறேன்றீங்க. அப்போ 100% தகவல் உங்கள்கிட்ட இருக்கும்போது தகவல் அடிப்படையில் முடிவு செய்யலாம். இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபைலிங்க்கு போனால், இல்லை பேமெண்ட்டுக்கு போனால் எந்த அளவு தான் பாதிக்கும், எல்லா மாநிலத்தையும் ஒரே அளவு பாதிக்குமா, இல்லை வேற மாநில இங்கே எனக்கு வந்து 10% தான் கலெக்ஷன் குறையும், சின்ன மாநிலத்தில் கோவா மாநிலத்தில் 40% கலெக்ஷன் குறையும், அப்போனா அவங்க சம்பளத்தை கட்ட முடியாது. உங்கள்கிட்ட தான் எல்லா தகவலும் இருக்குங்க, உங்கள் தகவலை கொடுங்க, தகவலை வச்சு முடிவெடுப்போம். ஆனால் நீங்களே காலையில் ஆரம்பிக்கும் போது சொல்கிறீங்க, ஒரு மாநிலத்துக்கு ஒரு வாக்கு, ஒன் நேஷன் எல்லாம் ஒன் டேக்ஸுன்னு சொல்கிறீங்க, மத்தியானம் சொல்கிறீங்க சின்ன மாநிலத்துக்கெல்லாம் கஷ்டம், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பேமெண்ட் பண்ணணும்னா. அப்போ சின்ன மாநிலத்துக்கு உங்களுக்கு ஷூட் பண்ணும்போது சொல்லுவீங்க சின்னதுக்கும் பெருசுக்கும் வித்தியாசம்னு, உங்களுக்கு ஷூட் பண்ணாத போது சொல்லுவீங்க இல்லை எல்லாமே ஒன்று தான். அதாவது தத்துவம்னா அதே தத்துவம், அதே நிலைப்பாட்டில் தொடர்ந்து நிற்கணும், அதுதான் ஒரு நல்ல குணத்துக்கு அது அடையாளம். அதை பண்ணுங்கன்னு கேட்குறோம், சரியா?